டுடே வி ஆர் டிஸ்கஸிங் கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ ரயில்வே எக்ஸாம் மோஸ்ட்லி எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு 13th. ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு 20 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எதுவும் உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரீசனிங் சொல்லக்கூடியது. நம்ம ரயில்வே எக்ஸாம்ல ரெண்டு லெவல் சொன்னோம், ரெண்டு லெவல் எக்ஸாம் எல்லாமே சிபிடின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ இதுல மூணு டாபிக் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குவான்ட்ஸ், ஸோ ரெண்டாவது ரீசனிங், மூணாவது ஜிஎஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் சொல்லக்கூடிய ஒரு டைப். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல நிறைய டாபிக் உண்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கோடிங் டிகோடிங் சொல்லுவாங்க. நம்ம கோடிங் டிகோடிங் பொறுத்தவரையில நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண மாதிரி அந்த கோடிங் டிகோடிங் இல்லை, இது ஒரு சாதாரண கோடிங் டிகோடிங் தான். இதை எப்படி என்னென்ன ஸ்டெப் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட்லி ரயில்வேல 30 க்வெஸ்சன்ஸ் வந்து ரீசனிங்ல இருந்து வரும், அதுல கண்டிப்பா 1 or 2 க்வெஸ்சன்ஸ் இதுல இருந்து வரும். ஸோ கண்டிப்பா 2 மார்க், மினிமம் 2 மார்க் வந்து கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ மேக்ஸிமம் 2 to 4 மார்க் கூட போகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோடிங் டிகோடிங் இருக்கக்கூடியது. ஸோ கோடிங் டிகோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏபிசிடி லெட்டர்ஸ் உடைய இதுதான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோடிங் டிகோடிங்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம். என்னென்ன டைப்ல இருக்கு, என்னென்ன மாதிரியான மாடல்ல பேட்டர்ன்ல எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படிங்கிறதே சொல்லு. ஸோ கோடிங் டிகோடிங் பொறுத்தவரையில இந்த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நம்ம ஆரம்பிச்சோம். நமக்கு தெரியும் ஏபிசிடி லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 26 லெட்டர்ஸ் இருக்கு, அதை 13 பாருங்களேன். ஸோ ஆல்பாபெட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். ஸோ இந்த 13 எழுத்தும் இந்த 14வது எழுத்து என்ன இப்படி எழுதும், அதாவது முதல் எழுதும் போது ரைட் டு லெஃப்ட், அடுத்து லெஃப்ட் டு ரைட், அடுத்து ரைட் டு லெஃப்ட், இந்த ஃபார்மேட்ல தான் ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிச்சு. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதிச்சு. இப்போ ஏக்குங்கிறது 1ங்கிற நம்பர் எழுதிக்கிறோம், பிக்குங்கிறது 2 நம்பர் எழுதிக்கிறோம். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒரு லாஜிக் தான். ஸோ நம்ம 26 லெட்டர்ஸ் நம்பரையும் எழுதிப்போம். என்ன ஃபார்ம் எழுதிப்போம் பாருங்களேன், இப்போ ஏக்கு ஆப்போசிட் லெட்டர்ஸா இசட், ஸோ பிக்கு ஆப்போசிட் லெட்டர்ஸா ஒய்ஏ, ஸோ சிக்கு ஆப்போசிட் லெட்டர்ஸா எக்ஸ், ஸோ டிக்கு ஆப்போசிட் லெட்டர்ஸ் டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி ஏன்னா இதுவும் ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டும் உள்ள ஹைடா இருக்கும், நம்ம இந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கீழே இருக்கிற கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ கீழே ஒரு நம்பர் எழுதிருக்கு என்ன அப்படின்னா எஜார்ட்டின்னு சொல்லுவோம். எஜார்ட்டி அப்படின்னா 5 மல்டிப்ளா தனியாக இருக்கு, ஏன்னா நம்ம நம்பர் நான் வச்சுக்கணும். ஈயோட நம்பர் என்ன 5 இருக்கும், ஜேயோட நம்பர் என்ன 10, ஓவோட நம்பர் என்ன 15, டியோட நம்பர் என்ன 20, ஒய்யோட நம்பர் என்ன 25. ஸோ இந்த 5 மல்டிபிள்ஸ் எல்லாமே தனியாக நான் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் நீ நான் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜி அப்படின்னா 7 நம்பர் உங்களுக்கு தெரியும், இது கூட நான் வச்சுக்கலாம், 7G ரெயின்போ காலனி படம் நமக்கு ஞாபகம் அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம், சில லெட்டர்ஸ் நம்ம நான் வச்சுக்கலாம். நீங்க போய் எக்ஸாம்ல இந்த பேப்பர்ல ரைட் பண்ணாலும் சரிதான், ஒரு சில நேரம் உங்களை ரைட் பண்ண விடல அப்படின்னா கண்டிப்பா நீங்க லெட்டருடைய வேல்யூஸை நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகும். ஸோ இதுல இருந்துதான் நம்ம ஒவ்வொரு லாஜிக்குமே கண்டுபிடிக்க வேண்டிய மெயின் சோர்ஸே இந்த லெட்டர்ஸ் தான். அதே மாதிரி சில ஆப்போசிட் லெட்டர்ஸ் எப்படி நான் வச்சுக்கணும், சில ஆப்போசிட் லெட்டர்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு ஆப்போசிட் இசட், இப்போ நான் பார்க்குறேன் இதை ஏ டு இசட் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா, எனக்கு ஏ டு இசட் தெரியும். இப்போ பாருங்களேன் பிக்கு ஆப்போசிட் ஒய் அப்படின்னு, இது கூட நான் என்ன எழுதிக்கிறேன் பாய் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ பாய் அப்படின்னா பிக்கு ஆப்போசிட் ஒய், ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தைலாம் தெளிவாக வச்சிருப்போம் பாய் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க சிக்கு ஆப்போசிட் எக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மீனிங்ஃபுல் வேர்ட் கொடுத்துருப்பாங்க,
இப்போ எக்ஸாம்க்கு டெல்லி அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் எழுதிருக்கு. இதுக்கு ஒரு லெட்டர் கோட் கொடுத்துருப்பாங்க. அது கோடிங் லெட்டரா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் டைப்ஸ்ல இருக்கும். இப்போ லெட்டரா கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கீழே கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ டெல்லி இஸ் கோட EFMIJ, அதாவது டெல்லி என்பது அதனுடைய கோடு, அதனுடைய குறியீடு வந்து EFMIJ இருந்தது அப்படின்னா மும்பை அப்படிங்கிறதுக்கு என்ன கோடா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ மும்பை, அப்போ இது என்ன லாஜிக்கல் ஃபாலோ ஆயிருக்கு? டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் லெட்டர் டி, இக்கு எஃப், எல்லுக்கு எம், ஹச்சுக்கு ஐ, ஐக்கு ஜி. அப்போ பிளஸ் ஒன் லெட்டர்ஸ் இங்கு சேர்த்தா அதே மாதிரிதான் இங்கேயும். அப்போ எம்முக்கு பிளஸ் ஒன் லெட்டர்ஸ் என்ன? என் யூக்கு பிளஸ் ஒன் லெட்டர்ஸ் என்ன? பி. எம்முக்கு அடுத்த லெட்டர் என்ன? டிக்கு சி, ஏக்கு பி, ஐக்கு ஜி. இந்த மாதிரி தான் கோடு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடு தான் நமக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம பார்க்கணும். இந்த லாஜிக் பார்க்கறது தான் நம்ம இந்த கோடிங் டிகோடிங்ல இந்த லெட்டருடைய நம்பரையும் சிம்பிளையும் நம்பரையும் லெட்டரையும் நம்ம நான் வச்சுக்கணும். என்னென்ன பொசிஷன்ல இருக்குன்னு நான் வச்சுக்கணும். இந்த பொசிஷன் ஆப்போசிட் லெட்டர்ஸ் வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது எந்த இடத்துனாலும் மாறும், என்ன லாஜிக்னாலும் மாறும். இப்போ பாருங்க, மொத்தம் ஆறு கிட்டத்தட்ட அஞ்சு டைப் இருக்கு. என்ன அப்படின்னா லெட்டர் கோடிங் சொல்லுவாங்க. இதுக்கு கோடு வந்து லெட்டரா மட்டும்தான் இருக்கு. டைப் என்ன அப்படின்னா லெட்டர் கோடிங்ல ஒன்லி லெட்டர்ஸ். அத நம்ம பார்த்தோம்ல, இப்போ மும்பை மும்பை அப்படின்னு சொல்லியிருந்தோமா, ஒரு கோடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். அது கீழே உங்களுக்கு கோடு லெட்டரா தான் இருக்கும். ஸோ லெட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏதோ ஒரு லெட்டரு மாறி மாறி இப்படி வந்திருக்கும், இதே லெட்டர். ஸோ இது லெட்டர் கோடு, ஒன்லி லெட்டர் மட்டும் இருக்கும். கீழே ஆப்ஷன் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ கோவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன கோடு வரும்? இதுல என்ன லாஜிக் நம்ம ஒரு லெட்டர் கோடு ஃபாலோ பண்ணுமோ அதே லாஜிக் தான் இதில் இருப்பாங்க. இது லெட்டர் கோடுன்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கோடு. நம்பர் கோடுன்னா இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க, இதுக்கு 40 இப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்பரா உங்களுக்கு கோடிங். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம பயன்படுத்தோம். இந்த சிக்கு ஏதோ ஒரு சில வேல்யூஸ் எடுத்து ஏதோ சால்வ் பண்ணிருக்கான் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து என்னன்னா நம்பர் கோடுன்னு சொல்லுவோம். மிக்சடு கோடிங் அப்படின்னா லெட்டர் நம்பர் சிம்பிள் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நம்பர் எல்லாமே கலந்துருக்கும். டீ கோடிங்கிறது ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ல இருக்கும். இந்த ஒரு சென்டென்ஸ் அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மூணு சென்டென்ஸ் இருக்கும், அதுக்கு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடுக்கு என்ன வரும், இந்த கோடுக்கு என்ன லாஜிக் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா சென்டென்ஸ் கோடிங் சொல்லலாம், சென்டென்ஸ் டீ கோடிங் கூட சொல்லலாம், டீ கோடிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் கோடிங். ஸோ சிம்பிள் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோடிங் அந்த சிம்பிள் கோடிங் சொல்லலாம், புரியுதா? ஸோ இதுதான் நம்ம பேஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடியது. இந்த டைப்ல தான் இந்த கோடிங் டீ கோடிங் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினா நம்ம என்னன்னா அந்த லெட்டருடைய நம்பர் நாவச்சு, லெட்டர் நம்பர் நம்ம நாவச்சு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ லெட்டர் நம்பர். இப்போ சில ஆப்போசிட் லெட்டர்ஸ் எப்படி நான் வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்களேன். ஆப்போசிட் லெட்டர்ஸ் எப்படி நான் வச்சுக்கணும்னு சொல்லி இசட் அப்படின்ட்டு இருக்கா? இப்போ என்ன சொல்றேன், ஏ டு இசட் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இப்போ வீக்கு ஆப்போசிட் ஒய்யா, அப்போ என்ன நம்பர் வச்சுக்கணும்? பாய் அப்படின்றத நான் வச்சுக்கலாம். இப்போ சிக்கு ஆப்போசிட் என்ன? எக்ஸ். உங்களை எப்படி வச்சுக்கலாம்? கிறிஸ்ட் எக்ஸ் மாஸ், ஒரு பறவை பேரு. சோ அதை வச்சுக்கலாம். இக்கு ஆப்போசிட் பி அப்படின்னா என்ன வார்த்தை உச்சரிக்கணுமோ அதுதான் பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம், அதை ஈவினிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். எஃப்க்கு ஆப்போசிட் வியூவா? எஃப்க்கு ஆப்போசிட் வியூ அப்படி மீன்ஸ் ஃபார் யூ. அப்போ நான் வச்சுக்கலாமா? அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் யூ அப்படிதான் வருங்கிறத நான் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்களேன், ஜிக்கு ஆப்போசிட் டி அப்படிங்கிற லெட்டர் எழுதிக்கிறோம். இது எப்படி எழுதிக்கணும்னா ஜி டி ரோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஜிடி ரோடு மீன்ஸ் என்ன அப்படின்னா கிராண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க.
டெல்லியில இருக்கக்கூடிய ரோடு கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க ஹச்சுக்கு ஆப்போசிட் என்ன எஸ் என்று. இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹை ஸ்கூல் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஹை ஸ்கூல் நான் வச்சுக்கலாம். இப்ப ஐக்கு ஆப்போசிட் ஆரா, ஐக்கு ஆப்போசிட் அந்த லெட்டர் எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்தியன் ரயில்வே அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இந்தியன் ரயில்வே. அடுத்து ஜேக்கு ஆப்போசிட் கியூ அப்படின்னா எப்படி நான் வச்சுக்கணும். ஜேக்கு ஆப்போசிட் கியூ அப்படின்னா ஜாக்லின் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஜாக்லின் ஜஸ்ட் நீங்க நான் வச்சுக்கிறதுனால ஜாக்லின் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரி கேக்கு ஆப்போசிட் பி எப்படி எப்படி நான் வச்சுக்கலாம். பி கே மூவி, பி கே மூவி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அமெரிக்கான் வச்சுக்கலாம் பி கே மூவி. அந்த மாதிரி லெட்டர் நம்ம நான் வச்சுக்கிறதுக்காக. ஸோ எல்லுக்கு ஆப்போசிட் ஓ, இது கூட நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம் லவ் அப்படின்னு தான் வச்சுக்கலாம் லவ். அதே மாதிரி எம்முக்கு ஆப்போசிட் என் என்ன வச்சுக்கலாம்னா மென் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆப்போசிட் லெட்டர்ஸை ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு காட்சி. ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர்ஸாக ஒரு கோடாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும், ஓ இது கொடுத்துருக்கிறது ஆப்போசிட் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏக்கு ஆப்போசிட் இசட் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஏன்னா இந்த கீவேர்ட் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோடை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியும். ஸோ இதே பேஸ் பண்ணி நம்ம இருக்க கேட்டிருக்கிற கோடுக்கு வேர்டுக்கு நம்ம கோடு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கோடிங் டிகோடிங். கீழே இருக்கிற இந்த வேல்யூ நான் வச்சுக்கோங்க. ஏக்கு அஞ்சு, ஜேக்கு டென்னு, ஓக்கு ஃபிஃப்டின், டிக்கு டுவெண்ட்டி, ஒய்க்கு டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன கொஸ்டின்ஸ் வந்து லெட்டர் கோடு யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்காங்க. இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போர்த்த ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம லெட்டரை வச்சு இந்த லாஜிக் என்னன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் தமிழ் மீனிங் நமக்கு தெரிஞ்சதுன்னு அவசியம் இல்லை. ஸோ இன் சர்டைன் கோடு லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜப்பான் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதுக்கான கோடு என்ன அப்படின்னா கே இசட் பி இசட் கோடு. அதே மாதிரி குரூப் அப்படிங்கிற கோடுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த அஞ்சு ஆப்ஷனை நீ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஏன் இப்போ கொடுத்துட்டா மாதிரி இந்த ஜப்பான், ஜப்பான்ங்கிறது மீனிங்ஃபுல் வேர்டு, மீனிங்ஃபுல் வேர்டு. ஸோ இதுக்கு கோடு கொடுத்துருக்கா கே இசட் பி இசட். மொத்த எத்தனை இருக்கு பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதே கொடுத்துருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஸோ இதை பார்க்குறோம் நியர், இந்த ஜேக்கு நியர்வே லெட்டர்ஸ் என்ன இருக்கும் இவ்வளோ இந்த கோடை பாருங்களேன். ஜேக் பாருங்க, ஜேக்கு நியர்வே லெட்டர்ஸ் ஜே இருக்கு, ஐ இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கோட் சொல் இருக்கு. அதே மாதிரி இங்கே அந்த கோட் நியர்வே கோடு இருக்கா, வேர்டு அந்த வேர்டு இருக்கா அப்படிதான் பார்க்கணும். பாருங்களேன் ஜேக் நெக்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கு, பிளஸ் ஒன் லெட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா கியூன்னு வருமா. ஆனா ஏக்கு இசட்னு இருக்கு. ஒருவேளை ஏக்கு இசட்னா மைனஸ் ஒன் லெட்டர் போய்க்கலாமா. இப்போ பாருங்களேன் ஜேக்கு லெட்டருடைய வேல்யூ பதினொன்று, கேக்கு பத்து, ஜேக்கு பத்து, கேக்கு பதினொன்று. இப்போ ஏக்கு ஒன்று அப்படின்னா மைனஸ் ஒன், அப்படியே சைக்கிளுக்காக நீங்கள் போகணும். மைனஸ் ஒன்றது இசட்டுன்னு இருக்கு. ஸோ இசட்டுன்னு இருக்கு. அதே தான் இங்கேயே அவன் ஃபாலோ பண்ணிக்கணும். முத ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா பி அப்படியே வேல்யூ போட்டு, பியோட லெட்டர் அப்படியே போட்டு. அடுத்து ஏக்கு மைனஸ் ஒன் லெட்டர்ஸ், என்னுக்கு பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டு. இதே கான்செப்ட் தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், குரூப் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லாஜிக் தான் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படியே சேம் லெட்டர் இருக்காங்க, மைனஸ் ஒன் அண்ட் பிளஸ் ஒன். இதே தான் ஃபர்ஸ்ட் என்ன என்ன லாஜிக் மேலே கொடுத்துருக்கானோ அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ பிளஸ் ஒன் ஜியோட பிளஸ் ஒன் என்ன ஹச்னு அர்த்தம். ஆர் ஆரோட மைனஸ் ஒன் லெட்டர்ஸ் இங்கே பாருங்களேன். ஆரோட மைனஸ் ஒன் லெட்டர் என்ன, ஆருக்கு பார்க்கும் பொழுது இந்த சைடு பார்க்கணுமா இந்த சைடு பார்க்க, ஆருக்கு கியூ வருது தான், ஆருக்கு கியூ வருது இல்லை. ஸோ ஆருக்கு அப்போ என்ன அர்த்தம், கியூ ஒருத்தான் ஆருக்கு மைனஸ் ஒன்னு கியூனா. ஓக்கு மிடில் இருக்கிற லெட்டர் அப்படி எழுதி சொல்லியிருக்கானா, போன் இருக்கானா. அடுத்து பாருங்க யூக்கு மைனஸ் ஒன், எஸ் டி யூ வி. அப்போ டி யூக்கு மைனஸ் ஒன் என்ன, யூக்கு மைனஸ் ஒன் டிங்கிறது லெட்டர் இருக்கா. அப்போ கண்டிப்பா இங்க என்ன வரப்போகுது, டி அப்படிங்கிற லெட்டர் வரப்போகுது, டிங்கிற லெட்டரை போட்டுக்கலாம். அடுத்து பிக்கு என்ன வந்துடணும், பிளஸ் ஒன். அப்போ பி கியூன்னு வந்து இது எங்க இருக்கும் ஆப்ஷன்ல பாருங்க, ஹச்சு கியூ ஓ டி கியூ, ஹச்சு கியூ ஓடி கியூ மொதல் ஆப்ஷன்ல எடுப்பேன். ஏங்கிற ஆப்ஷன்ல
இருக்கு. ஸோ ஏங்கிற ஆப்ஷன் தான் பார்ப்போம். இதுதான் கோடிங் டிஃபு. இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக் பேத்து ஈவன் கூட நம்பர் கூட எழுதிக்கலாம். நம்பர் வச்சுக்கலாம், இந்த லாஜிக் கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? ஸோ எனது டவுட் இருக்கா கேட்கலாமே? எனி டவுட் எதுவும் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீங்க சால்வ் பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கோடு இந்த கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த கோட் ஃபார் சர்க்கிள்? என்ன ஆப்ஷன் வரும்? என்ன லாஜிக்ல ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? இதுல இருக்கக்கூடிய லெட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. லெட்டர் கோடிக்கு லெட்டர் தான் கோடா கொடுத்து, ஒரு யூனிக்குல் வேர்டு ஒரு கோடு கொடுத்துருக்கான். அதே மாதிரி இதோட லெட்டர் பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய லெட்டர் SQUARE, அதே மாதிரி UQSERE, நமக்கு என்னடா இதுக்குள்ள லெட்டர் அப்படியே ஃபாலோ ஆன மாதிரியே இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு லாஜிக் தான். என்ன அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த வேர்டு மூணு மூணு லெட்டரா பிரிச்சிருக்காங்க. அப்படியே மூணா பிரிச்சிருக்கேன், மூணு மூணு லெட்டரா பிரிச்சுட்டாங்க. இது பிரிச்சிருக்காங்களா? இது ஒரு வேர்டு, இது ஒரு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. எப்படின்னா அப்படியே யூ இங்க போட்டிருக்கான், யூ அப்படியே கியூ அப்படியே எஸ் போட்டிருக்கானா? இந்த கொடுத்துருக்க UQSன்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி பாருங்க, இ இந்த இ இங்க வந்திருக்கு, அடுத்த ஆர் இங்க வந்திருக்கு, அடுத்து ஏ இங்க வந்துருச்சு. அப்போ UQSERE வந்துச்சா? அதே மாதிரிதான் சர்க்கிள் CIRCL, அதே மூணா படிச்சிருக்காங்க. என்ன வந்திருக்கு? RIC. அடுத்து பாருங்க, ELC. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, RICELC. அப்போ பிங்கிற ஆப்ஷன்ல வந்திருக்கா? ஸோ இதுதான் லெட்டர் கோடிங். ஸோ இது சேம் லெட்டர் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, லெட்டரை சஃபில் பண்ணி தான் எழுதிருப்பாங்க. புரியுதா? ஸோ ஸோ இதுதான் இந்த கோடிங் டிகோடிங் இருக்கக்கூடிய கான்செப்ட். இது தான் சிம்பிளா ஒரு மார்க் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு மார்க் உண்டு. ஸோ இதை பேஸ் பண்ண இந்த லாஜிக் எப்படி போயிருக்கு, ஒரு சிலது லெட்டரை அப்படியே கோடிங்கா கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலது லெட்டர் பிளஸ் ஒன் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலது லெட்டர் மைனஸ் ஒன் பண்ணியிருக்கலாம், இல்லை பிளஸ் டூ, அதாவது இப்படி போயிருக்கலாம். முதல் லெட்டர் பிளஸ் ஒன் போயிருக்கும், அடுத்து பிளஸ் டூ போயிருக்கும், பிளஸ் த்ரீ போயிருக்கும், பிளஸ் ஃபோர், அடுத்து மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர். ஸோ இந்த லாஜிக்ல ஃபாலோ ஆகிக்கலாம். இல்லைன்னா இப்படி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா மணி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மணி. ஸோ ஒய்யோட ஒய்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? இசட். இங்கே எழுதிக்கலாம். இப்போ இக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? இ, எஃப்ஐ இங்கே எழுதிக்கலாம். அடுத்து என்னுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? என்என்ஓ இங்கே எழுதிக்கலாம். ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? டி இங்கே எழுதிக்கலாம். எம்முக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? என் எழுதிக்கலாம். ஸோ இப்படி வேர்டிங்ஸை ரிவர்ஸ் கூட எழுதிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு லாஜிக் தான். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் லெட்டர்ஸ் கூட எழுதிக்கலாம். இப்போ பாருங்களேன், ராக் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோம். நம்ம தான் பார்த்தோம் ஆருக்கு ஆப்போசிட் ஐ இந்தியன் ரயில்வே ஐன்னு சொன்னோமா, அடுத்து ஓக்கு ஆப்போசிட் எல் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி சிக்கு ஆப்போசிட் எக்ஸ் அப்படின்னு சொன்னோம், கேக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொன்னோம் கிரீம் சொன்னோம். ஸோ இது ஒரு லாஜிக் தான். அப்ப அதே மாதிரி பாக்ஸ் இப்படி இருக்கான், அப்ப இதுக்கு நமக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு எழுத மாதிரி. ஸோ இதுதான் இந்த கோடிங் டிகோடிங். அடுத்தது பாருங்க, ஸோ இது வந்து நம்பர் கோடிங். நம்பர் கோடிங் எப்படி கேள்வியான் பாருங்க. இப்போ நம்பர் கோடிங் பொறுத்தவரையில உங்களுக்கு கோடிங் எப்படி இருக்கோ, இது லெட்டர் கோடிங். லெட்டர் கோடிங் பொறுத்தவரையில உங்களுக்கு ஒன்லி லெட்டர் மட்டும்தான் கோடா இருக்கும். லெட்டர் கோடிங்ல ஒன்லி லெட்டர் மட்டும்தான் கோடா இருக்கும். இந்த நம்பர் கோடிங்ல உங்களுக்கு வேர்டு கொடுத்துருவோம், மீனிங்ஃபுல் வேர்டு கொடுத்துருவோம். இப்போ பென் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கோடு கொடுத்துருக்கான், அது நம்பர் கோடா இருக்கு. 1517461315 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காபி அப்படிங்கிறதுக்கு என்ன கோடு, இந்த கீழ ஆப்ஷன் தான் வரும். ஏ வருமா, இல்லை பி வருமா, சி வருமா, டி வருமா, நல்லா சொல்லுவான். இதை கரெக்ட். ஸோ இந்த லாஜிக் எப்படி போயிருக்கலாம் நம்ம பார்க்கணும்.
அதுக்கு அதே இந்த டேபிள் காலம் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க பாத்துக்கோங்கல இந்த வேர்டுக்கு பாருங்க, பிக்கு என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 16 இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்கறோம். இதுதான் அந்த டேபிள் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மெயின் சோர்ஸே இந்த டேபிள் தான். ஸோ இந்த டேபிள் வச்சுதான் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கோடு வச்சு எப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இப்போ பென் மொத்தம் இருக்கிறது எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, லெட்டர் ஒரு வேர்டில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க, 3 லெட்டர் தான் இருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள் நம்பர் பெரிய நம்பராக தெரியும். ஸோ பெரிய நம்பர் இப்போ நியர்பை பார்க்கும் இந்த பி அப்படிங்கிற நம்பருக்கு என்ன எடுத்துருக்கலாம் பாருங்களேன், 1, 1, 15, 17 இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் 2 அடுத்து ஒரு 2 போயிருக்கு, அடுத்து ஒரு 2 போயிருக்கு. அப்போ மொத்தம் 3 லெட்டருக்கு 6 நம்பர் வந்திருக்கு அப்படின்னா பியோட பிக்கு நம்பர் என்ன, 16 நமக்கு இருக்கு. இப்போ மைனஸ் 1 பண்ண என்ன வரும், 15 வரும். பிளஸ் 1 பண்ண என்ன வரும், 17 வரும். ஸோ இதுதான் இதை அங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, பியோட நம்பர் என்ன, 5 நமக்கு தெரியும். அப்போ மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 1 4 + 1 6. ஸோ 4, 6 வச்சா அதே மாதிரி பாருங்க எம்க்கு இது -1 + 1 என்னோட வேல்யூ என்ன, 14. அப்போ 13, 15. அப்போ 13 + 15 13, 15 வந்துச்சேன். இதே மாதிரி தான் COP-ஐ கண்டுபிடிக்கிறோம். காப்பி இப்போ பாருங்களேன், காப்பி கண்டுபிடிக்கலாம், நீங்களே சொல்லுங்க. காப்பிக்கு சீனன 3 -1 + 1 -1 என்ன, 2 + 1 என்ன, 4. 2, 4 எங்க இருக்குன்னு பாருங்க, ஒரே ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சரி அடுத்து செக் பண்ணி பாருங்க, அடுத்து போன என்னத்தம், 15 - 1 14, 16 இருக்கா, 2, 4க்கு அப்புறம் 14, 16. அதே மாதிரி பியோட வாங்கினா 16, அப்போ மைனஸ் பண்ணுங்க, 15, 17. ஸோ 15, 17 இருக்கா. ஒய்க்கு என்ன, 25, எஜார்ட்டி நம்ம பார்த்தோம்னா ஒய்க்கு 25. அப்போ 24, 26 அப்போ டிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்பர் கோடிங் உள்ள. ஸோ இது நம்பர் கோடிங். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், இது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ புரியுதா, எதுவும் டவுட் இருக்கா? இது நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, ஏதாவது கண்டுபிடிக்க முடியாத லாஜிக் சொல்லலாமா? கொடுத்துருக்காங்க பயிற்சி. ஸோ இதுக்கான கோடு என்ன அப்படின்னா 9, 9, 9, 9, 9 அடுத்து ஓவர் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுக்கு கோடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6, 0, 6, 0, 6, 0, 6, 60, 60. அதே மாதிரி மோருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ நீங்க பார்க்கலாம் என்னதான் பயிற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு நமக்கு என்ன வரும். ஸோ அதே தான், நீ அந்த டேபிளில் போய் இருக்கக்கூடிய நம்பரை ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்க்க. ஒருவேளை பீக்கு நம்பர் என்ன, 16. ஓவோட நம்பர் என்ன, 15. அந்த டேபிள் பார்த்து சொல்கிறேன். ஈக்கு நம்பர் என்ன, 5. டீக்கு என்ன, 20. ஆறுக்கு என்ன, 8. ஒய்க்கு என்ன, 25. மொத்தம் ஒருவேளை இதை சம் பண்ணி பார்ப்போம். அப்போ ப்ளஸ் அப்போ 6, 5, 11, 11 + 5, 16, 16 + 8, 24, 24 + 5, 29. ஸோ 9. ஸோ 2 இஸ் த ரிமைண்டர், ரெண்டையும் எடுத்துக்கிறோம். 4, 5, 7, 8, 9. அப்போ இதை ஆட் பண்ணால் 99 வருதா? ஸோ அந்த 99 அப்படியே 3 தடவை எழுதிப்பாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். இது இந்த ரெண்டு அதே மாதிரி ஓவர் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓவர் பார்ப்போம். ஓவர் ஓங்கிறது என்னது, 50. பிங்கிறது என்னது, 22. பின்னா இந்த ரெண்டு லைன் இருக்கா பாருங்க, கண்டிப்பாக 2 நம்ம கையை கணிச்சா 2 வருமா, அதுக்குள்ள நான் வச்சுக்கலாம். பிங்கிறது என்ன, 5. ஆறுங்கிறது என்ன, 8.
எட்டு பதிமூணு பதினேழு சரி அஞ்சு பத்து பத்திரெண்டு இருபது சைவம் மிச்சம் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு அறுபது. அதுக்கு எத்தனை டைம்ஸ் எழுதிருக்கான்னு பாருங்க, த்ரீ டைம்ஸ் எழுதிருக்காங்களா, சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி. அதே மாதிரிதான் மோர் எம் ஓ ஆர் இ. எம்ங்கிறது என்ன தேர்ட்டின், ஓங்கிறது என்ன பிப்டீன், ஆறுங்கிறது என்ன எயிட்டீன், ஈங்கிறது என்ன ஃபைவ். பார்த்துக்கலாம் எத்தஞ்சு பதிமூணு பத்து பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று. ஸோ ஒன்று டூன்னு இருக்கும் மூணு நாலு அஞ்சு. ஸோ ஃபிஃப்டி ஒன். அப்போ எப்படி இருக்கணும், ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன். இப்படி தான் இந்த மூணு சீரீஸ் இருக்கு. இல்லை எதோ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க, பிங்கிற ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கோடிங் டிகோடிங்ல நம்பர் கோடிங் டிகோடிங் சொல்லுவோம். ஸோ நம்பர் கோடிங் டிகோடிங் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒருவேளை ஆப்போசிட் அட்ரஸ் ஆப்போசிட் நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ எம்முக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா என்னு நமக்கு தெரியும். ஸோ பதினாலு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓக்கு ஆப்போசிட் எல்லு அப்போ டுவெல்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆறுக்கு ஆப்போசிட் ஐஇ எயிட்டின் கூட நைன் கூட எடுத்துக்கலாம். நைன் நைன் சொல்லுவாங்க நைன் கூட எடுத்துக்கலாம். அடுத்து இக்கு ஆப்போசிட் வீன் அர்த்தம். ஸோ டுவெண்ட்டி டூ எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சம் பண்ணி கூட ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்பர் கோடிங் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த முன்னாடி நம்ம பார்த்த இந்த டேபிள் கால் தான். ஸோ இந்த டேபிள் காலத்தை எல்லாம் நம்ம படம் வச்சுக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்போசிட் லெட்டர்ஸையும் நாம வச்சுக்கிறதுக்கு சில கீவேர்ட்ஸையும் நீங்கள் நான் வச்சுக்கணும். ஸோ எப்படி நான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இந்த கோடிங் டி கோடிங்கே பொறுத்தவரையில் நீங்கள் என்ன லாஜிக் கூட பயன்படணும் அப்படியே அந்த லாஜிக் கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு லாஜிக்கில் அப்ளை பண்ணிடக்கூடாது. அதுக்காக அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி தான் அப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பார்த்த மாதிரி இது பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கோடிங் பார்க்கும், அடுத்து வேர்ட் கோடிங் பார்க்கும். இல்லைன்னா நம்பர் சிம்பிள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும். மேல் அப்படின்னு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு மீனிங்ஃபுல் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கோடு இல்லை, கோடு எப்படி இருக்கு சிம்பிள் இருக்கு நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு. அதே மாதிரி ஸ்மைல் அப்படிங்கிற கோடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க டாலர். அடுத்து எஸ்ஐஎம்ஏ சிமா அப்படின்னு சொல்லி என்ன வேர்ட் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எழுதுறோம் எம்ஏஎல்இ மேல் என்ன கொடுத்துருக்கான் டாலர் பர்சன்டேஜ் பீசன்ஸ். இதுல எப்படிதான் நம்ம லாஜிக் யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதுல எப்படி இந்த லாஜிக் யூஸ் பண்ணுறோம் ஸ்மைல். அப்போ ஸ்டார் டாலர் கேஷ் த்ரீ நல்லா பாருங்க. இதுல சிமிலரான லெட்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க எம்மு இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, இங்க எம்மு செகண்ட் இடத்துல இருக்கு. ஆனா எம்முக்கான சிம்பிள் என்ன இருக்குன்னு பாருங்க, டாலர் இருக்கா. அதே மாதிரி எம்மு செகண்ட் இடத்துல இருக்கிற டாலர் அப்படியே இருக்கா, அவ்வளவுதான். இந்த லாஜிக் மட்டும் நீங்க பார்த்தா சரி, வேற எதுல லெட்டர் ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ எல்லு ஈக்குவலா இருக்கு, இங்க எல்லு ஈக்குவலா இருக்கு. எந்த இடத்துல இருக்கு, இங்க நான் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இங்க த்ரீங்கிற நம்பர் கொடுத்துருக்கான், இங்க ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு, இங்க த்ரீ நம்பர் இருக்கு. அதே மாதிரி இயும் ஈக்குவலா இருக்கு, பட் ஈக்கான நம்பரும் ஏழு இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா அதை பார்த்து அப்படி எழுதுப்போம் எஸ்ஐஎம்ஏ. அப்ப எஸ்ஐஎம்ஏனா எஸ்ஸுக்கான கோடு என்ன இங்க கொடுத்துருக்காங்கல்ல, எஸ்ஸுக்கானது என்ன ஸ்டார்னு கொடுத்துருக்கானா, அப்போ ஸ்டார் அப்படின்ட்டு நம்ம போடுறோம். அடுத்து பாருங்க ஐ ஐக்கு அவன் கோடு கொடுத்துருக்கான்ல, அந்த கோடு அப்படியே பார்த்துருக்கோம். ஐ எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோ அதே மாதிரி கோடு அந்த பிளேஸ்ல இருக்கும். ஸ்டார் டாலர் ஹேஷ் அப்போ ஹேஷ் தான் இருக்கும். அடுத்தது பாருங்க ஐ, அப்ப ஐ சரி இங்க இருக்கிறது எம். அப்ப எம்முக்கான கோடு என்னன்னு தெரியும் டாலர். ஸோ இந்த டாலர் அடுத்த பாருங்க ஏ, ஏக்கு என்ன ஏக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கா. ஸோ பர்சன்டேஜ் இதுதான் கீழே இருக்கிற ஆப்ஷன்ல நீங்க கோட யூஸ் பண்ண கோடிங். இதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா சிம்பிள் பேஸ் பண்ணு சொல்லுவாங்க. கோடிங் டிகோடிங் சிம்பிள் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ இந்த லாஜிக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல சிமிலர் லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சிமிலர் லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் சேம் பிளேஸ்ல இருக்கு, அதே சிம்பிள் சேம் பிளேஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். அப்ப செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சிமா அப்படிங்கிறது
இந்த ரெண்டு வேர்டுக்குள்ள இருக்கக்கூடிய லெட்டராக தான் இருக்கும். கவலைப்படையோ எடுக்கல, கண்டிப்பா இருக்கிற லெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்போ இதை பார்த்து அப்படியே காப்பி கொடுப்போம். இதுதான் இந்த கோடிங் லாஜிக், புரியுதா? ஸோ நம்பர் கோடிங்னா என்னன்னு பார்த்தோம், லெட்டர் கோடிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ சிம்பிள் கோடிங் என்னன்னு பார்த்தோம். ஸோ எனி அதர் டவுட்? PPPL அப்போ வேர்ட் என்ன வைக்கலாம், ஸோ மேக்ஸிமம் எடுக்கலாம். எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க, BOOKS மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு? அஞ்சு லெட்டர் இருக்கு. அதே மாதிரி கோட்ல எந்த இருக்குன்னு பாருங்க, PPPL அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் யோசிக்கலாம். இந்த நம்பர் கூட நீங்கள் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இந்த உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா, மேலே கொடுத்துருக்க லெட்டருக்கும் இந்த லெட்டில் கீழே கொடுக்குற இந்த கோடுக்கும் நம்பர் எழுதுங்க. இப்போ பின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுன்னு, ஓக்கு 15, திரும்ப ஓக்கு 15, கேக்கு 11, எஸ்க்கு 19 கொடுக்கலாமே. ஸோ இப்போ பிக்கான நம்பர் என்ன? 16. இப்ப சிக்கான நம்பர் என்ன? 3. திரும்ப பிக்கான நம்பர் என்ன? 16. டிக்கான நம்பர் என்ன? 20. எல்லுக்கு நம்பர் என்ன? நமக்கு லைட்டா மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். நல்லா பண்ணலாம். இந்த ரெண்டுக்கு பிளஸ் ஒன் பண்ணா 3 கிடைக்கும். இந்த 15 பிளஸ் ஒன் பண்ணா 16 கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த 15 பிளஸ் 1 16 அது எழுதிட்டேன். இதை எழுதிட்டான், எடுத்து வச்சுக்கான். இந்த நம்பரை எடுத்து வச்சுக்கான். 2, அடுத்து 1, 2. அடுத்து 11 நெக்ஸ்ட் லெட்டர் பிளஸ் 1, நெக்ஸ்ட் 1 பிளஸ் 1 பண்ணா 12. 19 பிளஸ் 1 பண்ணா இருக்கும். இப்போ இந்த லாஜிக் புரியுதா? ஸோ எப்படி பேசணும் புரியுதா? அதே மாதிரி தான் வேர்ல்டு. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் சி. அடுத்து ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பிளஸ் 1 லெட்டர் பிளஸ் 1 இங்கு பிளஸ் 1 ஓ பிளஸ் பி. அதே மாதிரி எஸ்க்கு பிளஸ் 1 லெட்டர் டி, கேக்கு பிளஸ் 1 லெட்டர் எல். அதே மாதிரி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஹோல்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எடுத்து பார்க்கலாமா? ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? பின்னு சொல்லிவிடுவோம். டபிள்யூக்கு BWX சொல்லிக்கலாமா? பி எக்ஸ் இங்கே பாருங்களேன், நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இங்கேயும் டிஎக்ஸ் இருக்கு, இங்கேயும் டிஎக்ஸ் இருக்கு, மூணு ஆப்ஷன் இருக்கு. ஒரு மூணு டிஎக்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஸ் அதுவும் செக் பண்ணிப்பாங்க. இங்கே கியூ இருக்கு, ஸோ டிங்கிற ஆப்ஷனையும் மேட் பண்ணிடலாம். இங்கேயும் எஸ் இருக்கு, இங்கேயும் எஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் தான் கண்டிப்பாக. அப்போ டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? இன்னும் அதுதான். ஸோ இங்கிறது இந்த இதில் மட்டும்தான் இருக்கு. அப்போ கண்டிப்பாக பி தான் ஆன்சர். அப்போ எல்லுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எம். ஸோ இந்த மாதிரியான லாஜிக் தான் ஃபாலோ ஆகும். அப்போ பி எஃப்ஸ் எஸ் இ எல் இதுதான் இந்த கோடோட ஆன்சர். புரியுதா? எனி அதர் டவுட்? ஸோ நெக்ஸ்ட் காரணம் இது கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சிஏஜி 3#9SORU7% ஹவு இஸ் த கேஸ் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ அதே தான், நம்ம சிம்பிள் கோடிங் யூஸ் பண்ணுது. CAGE 3# இந்த ரெண்டு வார்த்தையும் சேம் லெட்டர்ஸ் இருக்கான். இப்போ TAE இருக்கா? இதுக்கு 3#9. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா SOR 7% 5% 3% 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
இடத்துல இருக்கு. சோ இத என்ன எடுத்துக்கிறோம், ஹாஷ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, எஸ் எஸ்ங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சோ சம். அடுத்து பாருங்க இ, அப்ப இங்கிறது எத்தனை இடத்துல இருக்கு, லாஸ்ட் தான். அப்ப த்ரீ ஹாஷ் செவன். உங்களுக்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க,
ஏங்கிற ஆப்ஷன்ல இருக்கா இல்லை டிங்கிற ஆப்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா. அப்ப ஏங்கிறது எலிமெண்ட் நினைச்சு இது அக்ஸிக்க வராது இது அக்ஸிக்க வராது. 3 7 9 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சொல்லலாம். சோ இதுதான் சிம்பிள் ஃபார்ம். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இதா இருக்கும் இந்த கோடிங் டிகோடிங். இதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிகோடிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க டிகோடிங். இதுல இது ரொம்ப முக்கியமானது ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் பாருங்களா இன் எ சர்டைன் கோட் ஆக்டிவிட்ஸ், அதாவது இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ தமிழில் இருந்தாலுமே தமிழில் கொஸ்டின் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் கொடுத்துருப்பாங்க, தமிழில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ 8 5 1 மீன்ஸ் குட் ஸ்வீட் ஃபுட்டா பாருங்களா. 8 5 1 மூணு நம்பர் இருக்கு, மூணு டிஜிட் இருக்கு, அதுக்கு 3 ஈக்குவல் போடுறது கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கா அது நமக்கு 2 ஈக்குவல் 1 இருக்கு. 7 8 3 மீன்ஸ் குட் ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து 3 4 1 மீன்ஸ் ரோஸ் அண்ட் ஃபோட்டோ. நோ நீங்க இப்போ எடுக்கக்கூடாது, அதாவது 8 5 1 கொடுத்துருக்கா என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா குட்ஸ் ஸ்வீட் ஃபுட் கொடுத்துருக்கானா. இந்த 8 கோடு குட்டு, இந்த 5 கோடு ஸ்வீட்டு, இந்த 1 கோடு ஃபுட் அப்படின்னு இருக்கக்கூடாது. தவறு புரியுதா, ரொம்ப தவறு. இதுதான் நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா டீகோட் பண்ண போறீங்க. அது எப்படி டீகோட் பண்ண போறோம் அப்படி எப்படி தான் பார்க்கணும். அது எப்படி டீகோட் பண்ண போறோம்னு பாருங்க, எப்படி டீகோட் பண்ணணும் இந்த வார்த்தையை எப்படி நம்ம டீகோட் பண்ண போறோம் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நீங்க இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்லை இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். இதுல எந்தெந்த வார்த்தைகள் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்களேன் குட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கு, இங்கேயும் குட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் தான் வந்துருக்கு, அதுக்கு ஈக்குவலா இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல என்ன நம்பர் ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. நம்பர் வந்திருக்கா, 5 வந்திருக்கா, இல்லை 1 வந்திருக்கா, இல்லை. இப்ப நம்ம கோட டீகோட் பண்ணியாச்சு என்ன அப்படின்னா குட்டுக்கு நமக்கு 8 தான் கோடு அப்படிங்கிற கோட டீகோட். இப்ப அடுத்தது பாருங்க என்ன வார்த்தை ஈக்குவலா இருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க இப்போ ஃப்ரூட், இந்த இடத்துல ஃப்ரூட் இருக்கா, ஃப்ரூட் இருக்கா, இதே மாதிரிதான் இங்கே ஃப்ரூட் இருக்கா. எந்தெந்த இடத்துல ஈக்குவலா இருக்கோ அன்றைக்கு நேரா இருக்கக்கூடியதை மட்டும் பார்த்தால் போதும், நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டாம். இதுக்கும் இதுக்கும் பார்த்தால் போதும். அப்போ ஆல்ரெடி 8 நான் டீகோட் பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டு வேண்டாம். இப்ப இங்க 5 இருக்கா, இங்க 5 இல்லை, இங்க 1 இருக்கா, அப்ப இங்க 1 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஃப்ரூட்டுக்கான கோடு என்ன வந்துடும், 1 அப்படிங்கிறது டீகோட் பண்ணியாச்சா. இதுதான்ப்பா டீகோடிங் மெத்தட். சோ இவ்வளவுதான். சோ இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டா பாரு. அடுத்தது பாருங்க, இப்போ எனக்கு கேட்டிருக்கிறது ஸ்வீட்டுன்னு கேட்டாங்களா, அதாவது இட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்ஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்வீட் இன் தட் லாங்குவேஜ், அதாவது ஸ்வீட்டுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்கலாம். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு குட்டுக்கு 8 தான், ஃப்ரூட்டுக்கு 1 தான் தெரிஞ்சு போச்சு, நடுவுல 1 நம்பர் தானே மிச்சமா இருக்கு. அப்ப கண்டிப்பா அது ஸ்வீட்டுக்கான கோடா தானே இருக்கும். அப்போ ஸ்வீட்டுக்கு என்ன கோடு டீகோட் பண்ணியாச்சு, ஸ்வீட்டுக்கு என்ன கோடு டீகோட் பண்ணியாச்சு, ஸ்வீட்டுக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு 5 அப்படிங்கிற கோடு டீகோட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான், இவ்வளவுதான் இதுக்கு ஒரு மார்க். சோ இந்த வார்த்தையை நீங்க கோடிங்க டீகோட் பண்ணி டீகோட் பண்ணி இதுக்கு இந்த கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் கோடிங் டீகோடிங் சொல்லுவாங்க. சோ டீகோட் மெத்தட். சோ இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? எனி டவுட்ஸ் இந்த பேட்டர்ல ஏதோ டவுட் இருக்காப்பா, சும்மா கேட்கலாம். டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, உடனே நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் போகலாமா? இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் வச்சு பார்க்கணும், கோடிங்க்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னென்ன அப்படின்னா அப்படியே ஒரு 2 லெட்டர், இதே இது நம்பர் இல்லாம
ஒரு ரெண்டு லெட்டர் எல்கேடி சும்மா மீனிங் ஃபுல்லா இருக்காது, சும்மா ரெண்டு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அதுவே ஒரு கோடா கொடுத்துருப்பாங்க. இப்ப அதையும் நம்ம அந்த கோட டீகோட் பண்ணணும். உங்களுக்கு வேலை என்னன்னா இதை டீகோட் பண்ணி இந்த வேர்டுக்கு இந்த லெட்டர் தான், இந்த சிம்பிள் தான், இல்ல இந்த லெட்டர் அப்படிங்கறத நீங்க டீகோட் பண்ணுங்க. கோடிங் டீகோடிங் சொல்லுவாங்க. சோ எப்படிங்கறத பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. இன் சர்டைன் லாங்குவேஜ், இன் சர்டைன் லாங்குவேஜ் கொடுத்துதான் தட் வாஸ் ஹிஸ் சிஸ்டர். இதுக்கான கோடு பாருங்க, பிஓ யூவி இசட் எஸ் எம்எம். இது எடுத்துக்கலாம், தட்டுக்கு பிஓ தான், வாஸுக்கு யூவி தான், உங்களுக்கு மார்க்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஈக்குவல். That was my father. அப்ப அதுக்கு ஒரு கோடு கொடுக்கணும், POUVEX கொடுக்கலாம். நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டுக்கான், வாட் இஸ் த கோட் ஃபார் சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப இதை எப்படி சால்வ் பண்ண போறோம், அதே மாதிரிதான். அதே மாதிரி இதுல என்னென்ன வார்த்தைகள் ஈக்குவலா இருக்குன்னு பார்ப்போம். அடிச்சுறேன். ஸோ என்னென்ன வார்த்தைகள் ஈக்குவலா இருக்கு, என்ன வார்த்தை இங்க பாருங்களேன், என்னென்ன வேர்டு ஈக்குவலா இருக்கு, இல்ல பாருங்க தேர்ட் இருக்கான்னு பாருங்க, இங்க இங்க இருக்கா. சோ தேர்ட்ங்கிறது இங்க ஃபர்ஸ்ட், அதனால ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா அடையாளம் கருப்பிக்கிறதுக்கு நிறைய வேர்டு இருக்கு, நிறைய வேர்டு ஈக்குவல் இருக்கும். அதை அடையாளப்படுத்தி காமிக்கிறதுக்காக தேர்ட் அப்படிங்கிற கூட போடுறோம். அப்ப அதே இது தேர்ட் இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்ப அந்த ரெண்டு இடத்துல இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் செக் பண்ணா போதும். சரி, பிஓ இருக்கா, பிஓ இருக்கு. அப்போ ஒருவேளை பிஓவும் வரலாம், அப்போ இங்க பிஓ போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க, யூவி யூவியும் இருக்கு. ஸோ யூவியும் நமக்கு வரலாம், யூவியும் வரலாம், இஎக்ஸ்எல்ல ஒய்எஸ்எக். அப்போ தேர்ட்டுக்கு அடுத்து வேர்டு இது ஈக்குவலா இருக்கா பாருங்க, வாஸ். அப்போ கண்டிப்பா தேர்ட் வாஸ் கிவ்ஸ் பிஓ யூ. அதாவது இந்த ரெண்டு வார்த்தைக்கு இந்த ரெண்டு கோடு தான், தேர்ட்டுக்கான கோடு பிஓ தான், வாசுக்கான கோடு யூவி தான் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப தேர்ட்டுக்கு வடிவ கோட் ஃபார் தேர்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க எய்தர் கோடு தான் சொல்லணுமே தவிர சிங்கிள் கோடு சொல்லக்கூடாது. எய்தர் பிஓ ஆர் யூவி நான் டீகோட் பண்ண முடியல, ஆனா இந்த ரெண்டு வார்த்தைக்கு ரெண்டு கோடு தான் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிக்கலாம், புரியுதா? அப்போ தேர்ட்டுக்கு கேட்டாலும் நீங்க எய்தர் பிஓ ஆர் யூவி அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒருவேளை யூவி அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு கேட்டா அப்படின்னா எய்தர் தட் ஆர் வாஸ் அப்படின்னு சொல்லணுமே தவிர யூவிக்கு தட் தான் அப்படிங்கிறத நம்ம கோட டீகோட் பண்ண முடியல. அடுத்தது பாருங்க, ஹிஸ் ஹிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஹிஸ் நான் சிஸ்டர்னால அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ ஹிஸ் இங்க இருக்கு, ஹிஸ் இங்க இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஸோ அதுக்கு நேரா ஈக்குவலா இருக்கு, ஆல்ரெடி பிஓவும் யூவியும் கேட் ஆச்சு. அடுத்து இசட்எஸ் இருக்கா, இசட்எஸ் இருக்கு பாருங்க எங்க, சரி இசட்எஸ் எடுத்துக்கலாம். அடுத்து எம்என் இருக்கா, எம்என் எல்ல. அப்ப கண்டிப்பா இசுக்கான வார்த்தை என்ன, கோட் என்ன, இசட்எஸ்ங்கிறத நம்ம போட்டுக்கலாம், கரெக்டா? இப்போ சிஸ்டர் அப்படிங்கிறது ரிமைனிங் ஒன்று தானே இருக்கு, ஒரு வேர்டு தானே இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது கோடு டீகோட் ஆயிடுச்சா? அப்போ சிஸ்டர் அப்படின்னா என்ன கோடு வந்துடும், சிஸ்டர் அப்படின்னா எம்என். இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகே, புரியுதா? ஸோ சிஸ்டர், வாட் இஸ் த கோட் ஃபார் சிஸ்டர் இந்த கோட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சிஸ்டர் அப்படிங்கிற கோடுக்கு என்ன லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாச்சு, என்ன கோடு கண்டுபிடிச்சாச்சு, கோட் லாங்குவேஜ். ஸோ எம்என் அப்படிதான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல பத்தி அந்த வார்த்தை கொடுத்துருக்கானோ மெயினா அந்த சென்டென்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த சிஸ்டர் அதனாலதான் ஃபர்ஸ்ட் இதையும் இதுக்கு ஈக்குவலான்ட் என்ன வேர்ட்லாம் இருக்கோ அதை எடுத்து நம்ம தெரியுது. அப்போதான் அந்த வேர்டுக்கான கோடு என்னங்கிறது நம்ம டீகோட் பண்ணணும். இதுதான் கோடிங் டீகோட், இதுதான் ஸோ டீகோடிங் மெத்தட்னு சொல்லப்படுது, டீகோடிங் மெத்தட். ஸோ இந்த இதுல எதுவும் டவுட் இருக்காப்பா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ்?
சரி, நெக்ஸ்ட் இது கோட் டிகோடிங் பேட்டர்ன். அப்போ லெட்டர் கோடு பார்த்தோம், ஸோ நம்பர் கோடு பார்த்தோம், உங்களுக்கு சிம்பிள் கோடு பார்த்தோம். இது என்ன அப்படின்னா டிகோடிங் பேட்டர்ன். இன்னொன்று என்ன அப்படின்னா வேர்டே ஒரு கோடாக சப்ஸ்டிட் ஆகும். ஸோ அது ஒரு ஃபார்மெட் இருக்கு, அதை பார்ப்போம். வேர்டே ஒரு கோடு சப்ஸ்டிட் ஆகும், அதாவது இதுதான் வேர்ட் கோடுன்னு சப்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு கோடு எப்படி இருக்குன்னா மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கும். மீனிங்ஃபுல் வேர்ட் இதுதான் வேர்ட் சப்ஸ்டிட் கோட், வேர்ட் சப்ஸ்டிட்யூட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ட் சப்ஸ்டிட் கோட். அப்போ இதுக்கு வேர்டு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு கோடு என்ன கோடுனா மீனிங்ஃபுல் வேர்டாகவே இருக்கும், அதுதான் கோடு. இப்போ லைட் இஸ் கால்ட், இப்போ லைட் இஸ் கால்ட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட் இஸ் கால்ட் என்னது மார்னிங் சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் இஸ் கால்ட் டார்க், அதாவது லைட் என்பது என்னவா எடுத்துக்கணுமா மார்னிங் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது இந்த வேர்டுக்கான கோடை மார்னிங்கே எடுத்துக்கணும். இப்போ மார்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டார்க் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி டார்க் இஸ் கால்ட் நைட் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி நைட் இஸ் கால்ட் என்ன எடுத்துக்கணுமா சன் சைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி சன் சைன் இஸ் கால்ட் என்ன எடுத்துக்கணும் டஸ்க் அப்படின்னு எடுத்துக்கணும். டஸ்க் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ தென் வென் டு வி ஸ்லீப் அப்படின்னு இதை கொஸ்டின். இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும். அப்போ வென் டு வி ஸ்லீப் எப்போ நம்ம உறங்குவோம், ஸோ நைட் டைம்ல தான் நமக்கு எப்போவுமே வரும். அப்போ நைட் டைம்ங்கிறது ஆன்சர் நமக்கு தெரியும். ஸோ அப்படியே போடக்கூடாது, நைட்டு கீழே ஆப்ஷன்ல உங்களுக்கு நைட்டும் கொடுத்துருப்பாங்க, போட்டக்கூடாது. அந்த நைட் இஸ் கோல்டு தான் இஸ் கால், சாரி நைட் இஸ் கால்டு தான் என்ன கொடுத்துருக்கான் சன் சைன் கொடுத்துருக்கானா. அப்போ இந்த கோடுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும் சன் சைன் அப்படிங்கிற கோட போடணும். எவ்வளவுதான் இந்த வேர்டு சப்ஸ்டிட் கோடு. இது முன்னாடி கேட்டாங்க, ஸோ இப்போவும் கேட்க வாய்ப்பு உண்டு. அதாவது ஆர்பிஎஃப்எஸ்ஐ, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இந்த மாதிரி இது எக்ஸாம்க்குலாம் உண்டு. இல்லை சும்மா சிம்பிளா டக்குன்னு அந்த ஸ்பாலில் டக்குன்னு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏஎல்பி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கம்பல்சரி இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஜஸ்ட் வேர்டோட கோடை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்க கீழே என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் வேர்ட் சப்ஷிட் போடு அப்படிதான். ஸோ இந்த ஒரு இதை சொல்கிறேன், இந்த இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இப்போ என் சர்டைன் கோட் லாங்குவேஜ் வாட் இஸ் அ கோட் ஃபார் கண்டென்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணிப்போம். இது வந்து உங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் கேட்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், இதுதான் கொஞ்சம் அடிக்கடி கேட்கும், கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், டைம் எடுக்கிற மாதிரி. இப்போ பாருங்களேன், கொஸ்டின் கேட்ட மாதிரி நம்ம ஆன்சர் நடத்துகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி பாருங்க, கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோ. ஃபுல்லாக வளரணும் எல்லாத்துக்குமே நீங்கள் கோடு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். அதான் ஒரு சிம்பிளாக ஒரு இதை எடுத்துக்கேன். இந்த கண்டென்ட்டுங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடப்போம். இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா அப்படின்னு தேடப்போம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, கண்டென்ட் இங்கே ஒரு இது வந்துடுச்சு, அதே மாதிரி இங்கேயும் வந்துடுச்சு, அதே மாதிரி வேற எங்கேயே வந்திருக்கான் வரல. அப்போ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தானே வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய கோடை செக் பண்ணா போதும்ல, புரியுதா? நமக்கு எக்ஸஸா நிறைய கோடை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் அப்படியே பாத் அப்ரோச் நம்ம. அப்போ கண்டென்ட் இருக்கு, இங்க பாருங்களேன் கேஎம் இங்க இருக்கா, எல் ஹச்ஐ இருக்கா, ஹச்ஐ ஹச் அது இல்லை, ஜிஹெச் இருக்கா, இருக்கு, எஃப்கே இருக்கா, இருக்கு. அப்ப ரெண்டு வார்த்தை வந்துச்சு. இப்போ எனக்கு கண்டென்ட்டுக்கு எஃப்கேவா இல்லை ஜிஹெச்ஆன்னு தெரியல, செட் அவுட் ஆகும். இப்போ உடனே நீங்க யோசிப்பாங்க, இந்த கண்டென்ட் தவிர்த்து இந்த சென்டென்ஸ்ல வேற ஏதாவது வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்க அண்டன் நம்ம பார்க்கறோம், இல்லை இந்த இப்போ இந்த கோடு வேணா பார்க்கலாம், எஃப்கே ஜிஹெச்னு இருக்கான். ஸோ எஃப்கே ஜிஹெச் வேற எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க, ஜிஹெச் இங்கே இருக்கு, இங்கே பாருங்க நல்லா பாருங்க, ஜிஹெச் இங்கே இருக்கு, ஜிஹெச் இங்கே இருக்கு, ஜிஹெச் இங்கே இருக்கு. அப்ப கண்டிப்பா மூணாவது இடத்துல ரிப்பீட் ஆயிடுச்சா? அப்ப கண்டென்ட்ங்கிறது இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல மட்டும்தானே இருக்கு. அப்ப கண்டிப்பா மூணாவதுல இங்க கண்டென்ட்டே கிடையாது. அப்ப ஜிஹெச் அப்படிங்கிற ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுறேன். அப்ப கண்டிப்பா எஃப்கே தான் வரும் அப்படிதான் முடிவு பண்ணிடுறேன். ஆப்ஷன் சியை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஈஸியா பார்க்கக்கூடிய அப்ரோச். இனிமேல் வந்து நம்ம எழுதி இதை சப்மிட் பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டுக்காக எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்கானோ அதை மட்டும் தெளிவாக பார்க்கணும்.
புரியுதா? இப்ப எனக்கு கேட்டது கண்டென்ட் மட்டும் தான் கேட்கிறான், நான் ஒவ்வொருத்துக்கார ஒன்னு கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிளிஃபை ஆன்சர் ஸ்மார்ட் அப்ரோச் அப்படின்னா இதுதான் அந்த ஸ்மார்ட் அப்ரோச். அப்போ இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் தேடுறேன், தேடிட்டேன், ரெண்டு சென்டென்ஸ்ல இருக்கு, உடனே கோடை பாக்குறேன், ரெண்டு கோடு எனக்கு வந்திருக்கு. ஏன்னா கண்டென்ட்டுக்கு நான் எக்ஸாக்டா ஒரு கோடு என்னன்றது டிகோட் பண்ணேன். எக்ஸாக்டா ஒரு கோடு தான்ப்பா, ஒரு வார்த்தைக்கு ஒரு கோடு தான் இருக்கும், அந்த எக்ஸாக்ட் கோடு என்ன அப்படிதான் நான் டிகோட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணேன், இப்ப இங்க கண்டென்ட் இருக்கு, இங்க இருக்கு, இங்க ஜிஹெச் இருக்கு, இங்கேயும் ஜிஹெச் இருக்கு, எஃப்கே இருக்கு, இங்கே எஃப்கே இருக்கு. அப்படியே இது எஃப்கேவா ஜிஹெச் பார்க்கலாம். ஜிஹெச்ங்கிறது மூணு இடத்துல ரிப்பீட் இருக்கு, இங்க ரிப்பீட் இருக்கு, இங்க ரிப்பீட் இருக்கு. அப்ப கண்டிப்பா ரிப்பீட் ஆயிருக்கா, வேற ஏதாவது வார்த்தை வந்திருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் கேப் கண்டென்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா இங்கேயும் சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பாக்கணும், அண்டு இங்கே இருக்கான்னு பாக்கணும். சோ அப்போ இந்த அண்டு, இந்த அண்டு, இங்க அண்டு, அப்ப மூணு இடத்துல அண்டுன்னு இருக்கா. அப்ப அண்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க அண்டுக்கான கூட என்ன எடுத்துக்கலாம், சோ ஜி ஹெச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சோ இதுதான் இந்த கோடிங் டிகோடிங். சோ இதுதான் கோடிங் டிகோடிங். சோ எனி எதர் டவுட்ஸ் இருக்கா கோடிங் டிகோடிங்ல? சோ என்னென்ன டைப் பார்த்தா புரியுதா? சோ லெட்டர் கோடிங், மிக்சர் கோடிங், கோடிங் எல்லாமே பார்த்தாச்சு. சோ எனி எதர் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், மிக்சர் கோடிங், சிம்பிள் கோடிங் பார்த்தாச்சு. சோ இதுதான் கோடிங் டிகோடிங்ல டைப். வேற ஏதாவது இதுல டவுட் எதுவும் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? எனி எதர் டவுட்ஸ்? கண்டிப்பா சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ நீங்க இந்த லெட்டருடைய நம்பரை மட்டும் நல்லா நான் நம்பர் ஆப்போசிட் லெட்டர்ஸ். சோ நம்பரும் ஆப்போசிட் லெட்டர்ஸ் அடிக்கடி நான் வச்சுக்கோங்க. சோ இந்த ஆப்போசிட் லெட்டருக்கும் வச்சு கான்செப்ட் இருக்கும். சோ இதை நீங்க மனப்பாடமா தரவா வச்சிருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சொன்ன சில வார்த்தைகள் நான் வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. சோ இதையும் நீங்க தெளிவா நான் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி சும்மா ட்ரிக் நான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இதை பேப்பர்ல போய் ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில நேரத்துல உங்களுக்கு எழுத விட்டுருவாங்க, ஒரு சில நேரம் இப்படி பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம், ஒரு சில நேரம் எழுத விடல அப்படின்னா கண்டிப்பா இந்த லாஜிக் தெரியாம நீங்க கோடிங் டிகோடிங் அட்டன் பண்ண முடியாது. சோ அதனாலதான் இன்னும் மனப்பாடம் பண்ணிருந்து இல்லை அப்படின்னா பேப்பர்ல கார்னர்ல எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அதை போய் பண்ணிடு. ஏன்னா நமக்கு இதுல இருந்து 1 or 2 questions வரும், 2 questions வரும். ஸோ 2 mark. சோ தயவு செய்து இதை பாருங்க. Okay, students, any other doubts?